السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، இன்ன தீன இந்த அல்லாஹில் இஸ்லாம். சங்கைக்குரிய இந்த நிகழ்ச்சியை அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய மூன் டிவி நேயர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும். ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, ஆமீன். சங்கைக்குரியவர்களே, ஹிஜ்ரி 17 நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை நாம் சொல்லி வரும் வழியிலே மிக முக்கியமான ஒரு செய்தியை நாம் சொல்ல வேண்டியது இருக்கிறது என்றும் நாம் குறிப்பிட்டோம். அந்த செய்தி செய்தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சம்பந்தப்பட்டது என்பது மாத்திரமல்ல, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை ஒவ்வொரு மனிதனும் நேசிக்க வேண்டும் என்ற சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாகவும் அது இருக்கிறது. இந்த 17 ஒஃபீஹா தஸவ்வஜ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பி உம்மு குல்சூம் பின்த் அலி இப்னி அபி தாலிப். சீனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு திருமணம் முடிச்சாங்க, ஒரு கல்யாணம் முடிக்கிறாங்க. யாரை கல்யாணம் முடிக்கிறார்கள் என்று சொன்னால், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகளார் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை. வயசுல வித்தியாசம் இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகளை கல்யாணம் முடிக்கிறாங்க. இந்த உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் யார் என்று சொன்னால், மின் ஃபாத்திமா பின்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளாகிய ஃபாத்திமா நாயகினுடைய மகள் தான். அலிநாயகம் ஃபாத்திமா நாயகிக்கு பிறகு சில கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க. ஃபாத்திமா நாயகினுடைய வஃபாத்துக்கு பிறகு கல்யாணங்கள் முடிச்சிருக்கிறாங்க. அவர்கள் ஹயாத்தாக இருக்கும் வரை வேறு கல்யாணங்கள் முடிக்கவில்லை. ஃபாத்திமா நாயகியை முடித்து ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் பிறந்தது. நமக்கு தெரியும், ஹசன், ஹுசைன், முஹ்சின் என்ற ஆண் குழந்தைகள், 3 ஆண் குழந்தைகள் இருந்தது என்று நமக்கு தெரியும். அதுபோன்று உம்மு குல்தும் என்ற ஒரு பெண் குழந்தையும் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. அந்த பிள்ளையை தான் சீனா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கல்யாணம் முடித்தாங்க. அவர்கள் கல்யாணம் முடித்து அந்த துல்காதா மாதத்தில் இந்த திருமணம் நடக்கிறது. வன்னஹு அம்ஹரஹா 40 அல்ஃபா, அவர்கள் 40,000 திருகம் என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. மகராக 40,000 திருகம் அவர்கள் கொடுத்தார்கள். வக்கால இன்னமா தஸவ்வஜ்துஹா லிகௌலி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம குல்லு சபபின் வ நஸபின் ஃபைன்னஹு யன்கதுஉ யௌமல் கியாமா இல்லா சபபி வ நஸபி. நான் கல்யாணம் முடித்தது, கல்யாணம் முடிக்கணுங்கிற எனக்கு ஒரு தேவை இருக்கல, நான் கல்யாணம் முடித்ததுக்கான ஒரு காரணம் என்ன என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சொல் தான். என்ன சொல் என்றால், அவர்கள் சொன்னார்கள், குல்லு சபபின் வ நஸபின், எல்லா காரண காரியங்களும், எல்லா குடும்ப பாரம்பரியமும் கியாமத்து நாளையில் துண்டிக்கப்பட்டு போய்விடும். எல்லா காரண காரியங்களும், எந்த காரணத்தையும் காட்ட முடியாது, எந்த காரியத்தையும் சொல்ல முடியாது, இந்த சபபை சொல்ல முடியாது, அந்த சபபை சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட அதாவது மொத்தத்தில் ஒரு சாக்கு போக்கு கியாமத்தில் சொல்ல முடியாது. ஏம்பா நீ நேரத்துக்கு வரல, சரியான நேரத்துக்கு நீ வரல என்று கேட்டால் அதற்கு ஒரு காரணத்தை சொல்வான், டிராஃபிக்காக இருந்தது அதனால் வரல, சரியான நேரத்துக்கு பஸ்ஸு வரல, நான் வந்து கொண்டிருக்கும் பொழுது பஸ்ஸு பஞ்சர் ஆகிடுச்சு,
என்பது போன்ற ஏதாவது ஒரு காரணத்தை சாக்கு போக்காக சொல்ல முடிகிறது இல்லையா? இது போன்று ஒரு சாக்கு போக்குகள் காரணங்கள் மறு உலகத்தில் சொல்ல முடியாது, எல்லாமே துண்டிக்கப்பட்டு போய்விடும். அதே போன்று எல்லாரினுடைய குடும்ப தொடர்புகளும் அருந்துபட்டு போய்விடும். ஒருவர் வருகிறார், இவர் யாரு, இன்னாருடைய மகன், ஓ அவர் அன்னாருடைய மகனா, ஆ வாங்க வாங்கன்னு உட்கார வைப்போம். இவர் யார், இன்னாரு, சார் அதெல்லாம் ஒரு ரொம்ப முக்கியத்துவம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது பின்னால் பார்த்துக்கலான்னு சொல்லிடுங்க என்றெல்லாம் இன்று சொல்லப்படுகிறதல்ல. இந்த குடும்ப பாரம்பரியத்தை வைத்து இவருடைய மகன் அவருடைய மகன் என்று ஒரு மரியாதை அல்லது மரியாதை குறைவு என்றெல்லாம் ஏற்படுகிறதே, இது போன்ற தொடர்புகள் அங்கே எதுவுமே இல்லை. எந்த குடும்பமும் யாருக்கும் துணையாக வராது. அல்லாஹ் அதை குறித்து அவனுடைய அருள்மறையாம் திருக்குறானில் சொல்லும் பொழுது, யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அகீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி என்கிறான். ஒவ்வொரு மனிதனும் அன்றைய தினம் விரண்டு ஓடுவான், தன்னுடைய சகோதரனை விட்டு விரண்டு ஓடுவான், தன்னுடைய தாயை விட்டும் தந்தையை விட்டும் விரண்டு ஓடுவான், அவனுடைய மனைவி விட்டும் அவனுடைய பிள்ளைகளை விட்டும் விரண்டு ஓடுவான். யாரும் யாருக்கும் துணை செய்ய முடியாது, அப்படிப்பட்ட ஒரு காலம். ஆக குடும்ப துணைகள், குடும்ப பாரம்பரியம் பற்றியெல்லாம் அங்கே பேச முடியாத ஒரு நிலை. எனவே யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத அந்த காலகட்டத்தில், எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாத அந்த காலத்தில், என்னுடைய சபபு மாத்திரம், என் சம்பந்தப்பட்ட காரணங்களை அங்கே சொல்ல முடியும். அதுபோன்று என்னுடைய குடும்பத்தினுடைய தொடர்பும் அருந்துபடாது என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குல்லு சபபின் வனசபின், எல்லா காரண காரியங்களும் எல்லா சாக்கு போக்குகளும் வனசபின் எல்லா குடும்ப பாரம்பரியமும் ஃபைன்னஹு யன்கதியுல் கியாமா, கியாமத்து நாளையில் கட்டாகிடும், துண்டாகிவிடும், தொடர்பு இல்லாமல் போய்விடும். இல்லா சபபி வனசபி, என்னுடைய காரண காரியத்தையும் என்னுடைய குடும்பத்தையும் தவிர, என்னுடைய பாரம்பரியத்தையும் தவிர என்றவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆக கியாமத்து நாளையிலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த குடும்ப பாரம்பரியம் என்பது தொடர்கிறது. அந்த சங்கிலி அருந்து படாத ஒரு சங்கிலி, அந்த தொடர் முறிந்து போகாத ஒரு தொடர். எனவே அத்தகைய ஒரு தொடரில் நானும் நுழைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசையில்தான், அந்த குடும்பத்தில் உள்ளவனாக நான் ஆகிவிட வேண்டும் என்பதற்காகவே இந்த கல்யாணத்தை முடித்தேன் என்று உமர் ரலியல்லாஹு தான் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். எனவே சங்கைக்குரியவர்களே, இப்படிப்பட்ட சிறப்பான நிகழ்வுகள் இந்த 17 ஆண்டில் நடந்திருக்கிறது. ஒஃபிஹாதி சனத்தி வல்லா உமர் ரதி அல்லாஹு தான், அபா மூசல் அஷாரி ரதி அல்லாஹு தான், பசரா, பசராவினுடைய கவர்னராக அபு மூசல் அஷாரி ரதி அல்லாஹு தான் அவர்களை உமர் ரதி அல்லாஹு தாலான் அவர்கள் நியமித்ததும் இந்த வருடத்தில் நடந்திருக்கிறது. ஹைர், இது ஒரு பக்கம் இருக்க, இந்த ஹுர்முசான் என்று சொல்லக்கூடிய பாரசீகத்தினுடைய தானை தளபதியாக திகழ்ந்தவன், நம்ம ஏற்கனவே இவனுடைய செய்திகளை நிறைய பேசியிருக்கிறோம். எஸ்த ஜுர்து என்று சொல்லக்கூடிய அந்த அரசன், இப்போ பாரசீக மன்னர்கள் கிஸ்ரா என்று அழைக்கப்பட்ட மன்னர்களினுடைய இறுதியான கிஸ்ராவாக எஸ்த ஜுர்து மாத்திரம் இருந்து கொண்டிருக்கிறான். பாரசீகத்தினுடைய பல பகுதிகளை அவன் இழந்து விட்டான். ஒரு பகுதி மாத்திரமே, சில பகுதிகள் மாத்திரமே அது இருக்கிறது. அவன் பல பகுதிகளை இழந்து கொண்டிருக்கிறான். அதே போன்று அவனுடைய தளபதியாக இருக்கக்கூடிய ஹுர்முசான் அங்கங்கே சில சேட்டைகளை செய்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னோம் இல்லையா, அது விஷயமாக நாம் இப்போ பேச வர்றோம். அன்னல் ஹுர்முசானக்கான கது தகல் அப அல ஹாதிஹில் அகாலிமி வக்கான மிம்மன் ஃபர்ரயமல் காதிசியா மினல் ஃபுரஸ். இந்த காதிசியா யுத்தம் நடந்ததற்கு பிறகு தாக்கு பிடிக்க முடியாமல் இந்த ஹுர்முசான் ஓடிப்போனவர்கள் ஒரு ஆளாக இருக்கிறான். இவன் என்ன செய்கிறான், அங்கங்கே ஒரு சில படைகளை சேர்த்துக்கிட்டு திடீரென்று முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பகுதியில் உள்ள நுழைஞ்சிறது, சில கிராமங்களில் நுழைஞ்சிறது, அங்கே நுழைந்து முஸ்லீம்களுக்கு எதிராக என்ன செய்கிறது, அட்டூழியங்களை செய்கிறது. எல்லா ஊர்களையும் படைகளை நிறுத்தி வைக்க மாட்டாங்க இல்லையா, ஒரு படை என்பது ஒரு குறிப்பிட்ட சில ஊர்களை நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பாங்க. சில ஊர்களில் பாதுகாப்புக்காக என்ன செய்வாங்க, காவலர்கள் இருப்பார்கள். ஒரு நாட்டை கைப்பற்றப்படுகிறது என்று சொன்னால் அந்த நாட்டில் வந்து 1000 ஊர் இருக்கும், 1000 ஊர்லேயுமா இராணுவத்தை நிறுத்தி வைப்பாங்க, அப்படி நிறுத்தி வைக்கிறது இல்லை. எந்த பகுதியில் ஆபத்து இப்படி பகுதியிலே இராணுவத்தை நிறுத்துவார்கள், எல்லைப்புறங்களிலே இராணுவத்தை நிறுத்துவார்கள். இது வந்து இயல்பான ஒரு விஷயம். இந்த ஹுர்முசான் இதையெல்லாம் விளங்கியிருந்தவன் தானே, அவன் ஒரு தளபதியாகவும் இருக்கிறான், பல யுத்தங்களை கண்டவனாக இருக்கிறான், சிறந்த வீரனாக இருக்கிறான், மதியூகியாக இருக்கிறான். ஆனாலும் முஸ்லீம்களுக்கு மத்தியிலே அவனுடைய மதியூகமும் அவனுடைய வீரமும் அவனுடைய ஆற்றலும் செல்லுபடியாகாமல் போய்விட்டது என்பது வேறு விஷயம்.
இவன் என்ன செய்கிறான் என்றால், இதை பயன்படுத்தி கொண்டு இராணுவம் இல்லாத ஊர்களிலே என்ன செய்யறது, உள்ள நுழைஞ்சது, ஒரு படையை திரட்டிக்கிட்டு அங்கே போயிடுறது. இப்போ அங்கே காவலர்கள் எவ்வளோ, எத்தனை பேர் இருக்க போகிறாங்க? ஒரு 50 பேர் இருப்பாங்களா, அல்ல 100 பேர் இருப்பாங்களா? இவன் ஒரு 500-600 பேரோட போகிறது, 50-100 பேர் கூட காவலர்கள் இருக்க போகிறது இல்லை சின்ன ஊர்களிலே, ஒரு 10 பேருக்கு குறைவாக இருப்பார்கள். ஆகவே அங்கே போய் என்ன செய்வது, கொள்ளையடித்து கொண்டு வருவது, சங்கடப்படுத்துவது. இவர்கள் இப்படி வரும்பொழுது அவர்களோடு அந்த முஸ்லீம் அல்லாதவர்களை இணைந்து அவர்களை தூண்டி விடுவது, இது போன்ற காரியங்களை அவன் செய்து கொண்டே இருந்தான். சீன அபு மூசல் அஷாரி ரதியல்லாஹு தஆலா அவங்க பார்த்தாங்க, இவனுடைய அட்டகாசம் தாங்க முடியவில்லையே என்று. சரி, பாரசீகத்தினுடைய முழு பகுதியையும் கைப்பற்றணும், இந்த ஹுர்முஸானையும் அடக்கணும், அப்போதான் ஒரு நிம்மதி மக்களுக்கு ஏற்படும் என்று கருதியவர்களாக அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், கூஃபாவிலிருந்து ஒரு படையை என்ன செஞ்சாங்க, அனுப்புனாங்க அவனோடு சண்டையிடுவதற்காக. அவன் எந்த பகுதியில் இருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டு, சில பகுதிகளை கைப்பற்றப்படாமல் இருக்கிறது இன்னும், அந்த பகுதி இப்போ கைப்பற்றப்படாமல் இருக்கிறது என்று சொன்னால் உமர் ரதியல்லாஹு தான் அவங்க என்ன செய்யல, உத்தரவு தரையில்லை. இப்போ சரி பரவாயில்ல, சில உங்களுக்கு ஆபத்து ஏற்படுகிறதுன்னா அந்த பகுதியை மட்டும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, நீங்கள் யுத்தம் நடத்தலாம் என்று அந்த அளவுக்கு தான் உத்தரவு கொடுத்தாங்க. மற்ற பகுதிகளுக்கு போவதற்கு அவர்கள் அனுமதிக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் அமிர்புல் ஆசிரதி இல்லாதன் அவங்க கேட்டாங்க, வலியுறுத்தி கேட்டாங்க, பலமுறை கேட்டார்கள், அமீல் மோமினின் எங்களுக்கு இந்த பகுதிகள் எல்லாம் யுத்தம் நடத்துவதற்கு அனுமதி தாருங்கள், எகிப்துக்கு செல்வதற்கு எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்ன கேட்ட பொழுது, நிறைய யுத்தங்களை நடத்தி முடித்திருக்கிறோம், மக்கள் எல்லாம் பலகீனப்பட்டு போயிருக்கிறார்கள், அமாவாசை என்று சொல்லக்கூடிய அந்த காலராவிலே நம் மக்கள் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டு பல பல்லாயிரக்கணக்கான பேரை நாம் இழந்திருக்கிறோம், அந்த நோயிலிருந்து திரும்பியவர்கள் எல்லாம் இன்னும் சரியான ஒரு ஆரோக்கியமான நிலை ஏற்படாதவர்களாக இருக்கிறார்கள், ஆகவே யுத்தம் நடத்துவதற்கு அவசியம் இல்லை என்று அவர்கள் சொல்லிட்டாங்க. ஆனாலும் இதை பயன்படுத்தி கொண்டு இந்த ஹுர்முஸான் இந்த மாதிரி சேட்டைகளை அவன் செய்து கொண்டிருந்ததன் காரணத்தினால் அபு முஸ்லிம் அஷரி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க, இந்த பசராவிலிருந்து ஒரு படையை என்ன செஞ்சாங்க, தயார்படுத்தினாங்க. அதே போன்று உத்பத் இப்னு கஸ்வான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூஃபாவிலிருந்து ஒரு படையை தயார்படுத்தினாங்க. அப்போ ரெண்டு படை தயாராகிறது. ஃபனஸரஹுமுல்லாஹு அலைஹி, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு என்ன செஞ்சான், உதவி செய்தான். அஹது மின்ஹுமா பைன தஜிலா இலா தஜில் وَغَنِمُوا مِنْ جَيْشِهِ مَا أَرَادُوا وَقَتَلُوا مَنْ أَرَادُوا ثُمَّ صَانِعَهُمْ طَلَبَ مُصَالَحَتِهِمْ عَنْ بَقِيَّةِ بِلَادِهِ فَشَارُوا فِي ذَلِكَ عُتْبَةُ بْنُ غَزْوَانَ فَصَالَحَهُ. இப்போ இந்த ரெண்டு படையும் போய் கடுமையான ஒரு தாக்குதல் நடத்தியது. முஸ்லிம்களுடைய படை வலிமையாக தான் இருக்கு, இங்க பகுதியில் எல்லாம் முஸ்லிம்களுடைய படை வலிமை, கூஃபா பசராவில் எல்லாம் ஒரு பெரும் படைகள் இருக்கிறது, ஷாமை பொறுத்த வரைக்கும் பலகீனமா இருக்கிறாங்க, அந்த அதுக்காண்டி படைகள் இல்லாமல் இல்லை, ஷாமை பொறுத்த வரைக்கும் அந்த நோய் ஏற்பட்டதுனால் அங்கே பலகீனமாக இருக்கிறாங்க. இப்போ நல்ல ஒரு படை திரண்டு சென்று அந்த பகுதியை, ஹுர்முஸான் இருக்கக்கூடிய பகுதியை கடுமையான முறையிலே தாக்கினார்கள். பல பேர் கொல்லப்பட்டு போனார்கள். பல பகுதிகள் முஸ்லிம்களுடைய கையிலே புதிதாக வந்தது. மீண்டும் ஹுர்முஸான் பலத்த தோல்வியை அடைந்தான். இனிமேல் இப்படி ஒரு சண்டையிட்டால் நம் பெரிய நஷ்டமாயிடுவோம், நிறைய பேர் நம்ம இழந்துட்டோம், நிறைய கனிமத்து பொருள் போயிடுச்சு, ஆயுதங்கள்லாம் நம்ம நிறைய இழந்துட்டோம், இன்னும் சில ஊர்கள் நமக்கு இருக்கிறது, அந்த ஊர்களையும் நாம் இழந்து விடுமோயானால் இனிமேல் நம் கையில் எதுவுமே இருக்காமல் போய்விடும், இந்த மண்ணில் சொந்த மண்ணில் நாம் இருக்க முடியாமல் போய்விடும் என்பதை உணர்ந்து கொண்ட ஹுர்முஸான் உடன்பாடு செய்வதற்கு அவன் என்ன செய்தான், ஒப்புக்கொண்டான். அந்த மக்களும் என்ன செஞ்சாங்க, ஹுர்முஸானை வலியுறுத்தினாங்க, என்னப்பா உன்னை நம்பி நாங்கள் வந்தோம், இப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டுட்டு நாங்கள் அமைதியாக இருந்திருப்போம், இந்த ஊருக்கு முஸ்லீம்கள் வர நாடவும் இல்லை, நீ இந்த அட்டகாசம் பண்ணதுனால என்ன செஞ்சு அங்கங்கே போய் உள்ளே நுழைஞ்சு இந்த மாதிரி பண்ணதுனால இப்போ முஸ்லீம்கள் எங்களை வந்து தாக்கி இப்போ பெரிய ஆபத்தான ஏற்பட்டிருக்கிறது, இப்போ நமது நம்பியிலே பல ஊர்கள் போய்விட்டது, இனி நம்முடைய ஊர்களும் என்ன செய்துவிடும், போய்விடும், போய்விட்டால் இனி முஸ்லீம்களுடைய கையில் இருந்தோம், அதனால் நம்ம ஏதாவது ஜிஸியா அதுன்னு எதையாவது கொடுத்து இந்த ஊரை நம் கையில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்ட பொழுது ஹுர்முஸானும் அதற்கு இறங்கி வந்தான். இறங்கி வந்து முஸ்லீம்களோடு சீனா உத்பத் இப்னு கஸ்வான் ரதியல்லாஹுத்தான் அவர்களோடு சுல்கு, இணக்கமாக நடந்து கொள்வதற்கான உடன்படிக்கை பேசுவது என்று சொல்லி ஆளையை அனுப்பி அது ஒரு பேச்சு இணக்கம் கண்டது. அந்த பேச்சுவார்த்தை ஒரு இணக்கத்திலே முடிந்தது. சும்மா நக்கதல் ஹுர்முஸான் அல் அஹத உ சுல்க, இது கொஞ்ச நாள் தான் நடந்தது, அதுக்கு பிறகு மீண்டும் அந்த ஹுர்முஸானால் இருக்க முடியல, அவனால் இருக்க முடியல. மீண்டும் என்ன செய்தான், அவன் கலகங்கள் செய்தான், ஏற்கனவே செய்திருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை முறித்தான். அதே மாதிரி சுல் இணக்கமாக நடந்து கொள்வது என்பதற்கு என்ற அந்த கட்டுப்பாடுகளை, இரண்டு சமூகத்துக்கு இடையிலே பேசப்பட்ட அந்த விதிமுறைகளை எல்லாம் மீறினான்.
وَسَعَانَ بِطَائِفَةِ مِنَ الْأَكْرَادِ وَغَرَّتُهُ نَفْسُهُ وَحَسُنَ لَهُ الشَّيْطَانُ عَمَلَهُ فِي ذَلِكَ. அதே மாதிரி அக்ராது என்று சொல்லக்கூடிய ஒரு கௌமை தன் பக்கத்திலே கையில் வைத்துக் கொண்டான். அவர்கள் ஒரு நியாயமான அளவுக்கு இருந்தாங்க, நிறைய வீரர்கள் இருக்கிறாங்க, அவர்களையெல்லாம் கையில் எடுத்துக்கொண்டான். தான் செய்வது சரிதான் என்று ஷைத்தான் அவனுக்கு அழகுபடுத்தி காட்டினான். நீ செய்தாம்பா சரி, நீ ஒருத்தந்தாம்பா உண்மையான வீரனாக இருக்கிற, நீ தான் பழைய கொள்கையில் இருந்து கொண்டு எந்த விதத்திலும் விட்டு கொடுக்காமல் நடந்து கொண்டு இருக்கிறாய் என்றெல்லாம் ஷைத்தான் அவனை அழகுபடுத்தி காட்டினான். அவனுடைய செயலை நீ செய்கிறது கரெக்டாக இருக்கு என்று அவனை தூண்டிக்கொண்டிருந்தான். எனவே மீண்டும் என்ன செய்தார்கள், ஃபபரஸ இலைஹில் முஸ்லிமூன ஃபனஸ்ரு அலைஹி வகத்லு மின் ஷை மின் ஜைஷிஹி ஜம்மன் கஃபீரா வஹல்கன் கதீரா வஜம்மன் அலீமா வஸ்தலபூ மின்ஹு மா பியதிஹி மின் அல் அகாலிமி வல் புல்தானி இலா தஸ்துர். ஆக இதற்கு பிறகு மீண்டும் என்ன செய்தார்கள் முஸ்லிம்கள், என்னடா இவ்வளவு செய்ததற்கு பிறகு கூட இந்த மாதிரி நடந்து கொண்டானே என்று ஒரு கடுமையான யுத்தத்தை அவர்கள் நடத்தினார்கள். அந்த யுத்தத்தின் விளைவாக கடும் சேதம் ஹுர்முசானினுடைய படைகளுக்கு, அக்ராதுடைய படைகளுக்கு என்ன செய்தது ஏற்பட்டது. அவங்க நினச்சி பார்க்கையில் இவ்வளோ பெரிய சேதம் ஏற்படும் என்றால் முஸ்லீம்கள் ரொம்ப மூர்க்கமாக தாக்கினார்கள். மிக கடுமையாக என்ன செய்தார்கள், தாக்கினார்கள். கடுமையாக தாக்கி எதிரிகளை துவம்சம் செய்தார்கள் என்பதை வரலாறு சொல்லி காட்டுகிறது. இதிலே பல்லாயிரக்கணக்கான எதிரிகள் மாண்டு போயினர், பல்லாயிரக்கணக்கான சொத்துக்களை இழந்தனர், பல ஊர்களை அவர்கள் என்ன செய்தார்கள் இழந்தார்கள். முஸ்லிம்களுடைய சங்கைக்குரியவர்களே, ஹுர்முசானினுடைய இந்த சேட்டைகள் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்ததின் காரணத்தினால் முஸ்லிம்கள் மீண்டும் மீண்டும் படையெடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. படையெடுக்காமல் ஒதுங்கி இருக்கலாம் அப்படின்ட்டு தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறாங்க. ஆனால் இவன் செய்யக்கூடிய இந்த கலகத்தினால் அவனை அடக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டு மீண்டும் படையெடுப்பு நடந்தது. கடைசியிலே அவன் தஸ்தூரிலே போய் இருந்து கொண்டான். ஃபதஹஸ்ஸன பிஹா, அங்கே அவன் இருந்து கொண்டான். வபஅது இலா உமர் பிதாலிக உலம் அஃப்தஹ ஹர்கூஸ் இப்னு ஸுஹைர் சூக்கல் அஹ்வாஸ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு கடிதம் எழுதினாங்க, இந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்குது, இவன் இந்த தஸ்தூர் என்று சொல்லக்கூடிய இந்த மாநகருக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டிருக்கிறான், இப்போது என்ன செய்வது என்று கேட்டு எழுதினார்கள். இதற்கு இடையிலே ஹர்கூஸ் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சூக்குல் அஸ்ஹார் அஹ்வாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை என்ன செய்கிறாங்க, கைப்பற்றுறாங்க. அவங்க கைப்பற்றிய பொழுது அந்த பகுதி தஸ்தூரை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். அவன் உண்மையிலேயே அந்த பகுதியில் தான் இருக்கிற, அந்த தஸ்தூர் என்பது ஒரு பெரிய ஏரியா, அதிலே இந்த சூக்குல் அஹ்வாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பகுதியும் அடங்குகிறது. அதை சீனா ஹர்கூஸ் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கடுமையாக தாக்கி வெற்றி கொண்டார்கள். அங்கிருந்து அவன் என்ன செய்தான், அந்த ஹுர்முசான் விரண்டு ஓடினான். அவங்களுக்கு முன்னாலேயே ஓடுறது தெரிகிறது. ஃபர்ரல் ஹுர்முசான் பைன யதைஹி, அவனும் அவனுடைய வீரர்களும் விரண்டு ஓடுகிறார்கள். ஃபபஅத ஃபீ யத்ரிஹி ஜுஸ் இப்னு முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சீனா ஹர்கூஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜுஸ் இப்னு முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களே, எப்படியாவது அவனை போய் பிடிங்க, அவனுடைய ஆட்களை பிடிங்க, அவனை கைது செய்யுங்க அல்லது கொல்லுங்க என்று அவனுக்கு என்ன செய்கிறார்கள், பின்னாலேயே அனுப்புகிறார்கள். அவனும் விரண்டு ஓடிவிட்டான். இந்த ஜுசைபின் மாவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றிய ஒரு சின்ன ஒரு குறிப்பு என்னவென்றால், சில பேர் இவர்களை சஹாபி என்கிறாங்க, சில பேர் சஹாபி இல்லை என்கிறார்கள். சில பேர் சஹாபிங்கிறாங்க, சில பேர் சஹாபி இல்லைங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள் என்பதிலே கருத்து வேறுபாடு இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார்களா இல்லையா என்பதிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. சில பேர் சந்தித்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சந்திச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க, சில பேர் இல்லைங்கிறாங்க. ஆக இவர்கள் சஹாபியா இல்லையா என்று உறுதிப்பட சொல்ல முடியாது. அப்படிப்பட்டவர்கள் தான் ஜுஸ் இப்னு முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். தாபிங்கிறதுல தான் கருத்து வேறுபாடு இருக்காதே, அவங்க தாபியா இருக்கலாம், சஹாபிகளோட இருந்ததுனால தாபிங்கிறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் அவங்க பார்த்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்குது. அப்படி பல சஹாபிகள், பல தாபியன்கள் இருந்திருக்கிறாங்க. உதாரணமா ஒய்சல் கர்ணி ரலியல்லாஹு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்தவங்க தான். ரசூலுல்லா மதீனா ஷெரீஃபில் இருக்கும்போது மதீனாவுக்கே வந்து போனவங்க தான், ஆனால் பார்க்க இல்லை, இது ஒரு வரலாறு சொல்லும். எனவே இப்படிப்பட்ட நிலையிலே பல பேர் இருந்திருக்கிறாங்க, அதில் இவர்களும் ஒரு ஆள். சீனா ஜுஸ் இப்னு முஆவியா ரலியல்லாஹு தான் அவர்களை ஹர்கூஸ் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு தான், ஹர்கூஸ் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு தான் மூத்த சஹாபி, அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. அவனுக்கு பின்னாலே என்ன செய்கிறாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. அவர்களும் என்ன செய்கிறாங்க, விரட்டி வருகிறார்கள். வக்கான ஆமீரன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அலல் அஹ்வாஸ், அவங்கள் அந்த அஹ்வாஸின் மீது பொறுப்பாளராக பின்னால் நியமிக்கப்பட்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நியமிக்கப்பட்டவர்கள் தான் ஜுஸ் இப்னு முஆவியா ரலியல்லாஹு தஆலா.
وذلك عن كتاب عمر بذلك فما زال جزء يتبعه حتى انتهى الى راه مرمز فتحسن الهرمزان في بلادها கடத்தில் இவங்களும் விடலை. இவன் என்னென்ன ஊருக்கெல்லாம் போகிறானோ அங்கெல்லாம் என்ன துரத்திட்டே போகிறாங்க. ராம ஹுர்முஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்தான ஊருக்கம் வந்து சேர்ந்து அங்கே என்ன செய்தான், ஒளிந்து கொண்டான், அங்கே பாதுகாப்பாக இருந்து கொண்டான். தத்ருபகு அவங்களும் தேடி தேடி பார்த்தாங்க, கண்டுபிடிக்க கஷ்டமாக இருந்தது. அவன் எங்கே இருக்கிறான் என்பதை பல இடத்துகளுக்கு உளவாளிகளை அனுப்புகிறாங்க. அதே போன்று சில ஊர்களில் அவனுடைய கோத்திரத்தை சார்ந்தவர்களையே நட்பாக ஆக்கி அவர்களை இடத்திலேயே என்ன செய்கிறாங்க, கண்டுபிடிப்பதற்கு உண்டான பொறுப்புகளை ஒப்படைக்கிறாங்க. எப்படியெல்லாம் செய்த பொழுதும் கூட அது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது. இருந்தாலும் கூட பல இடங்களிலே தேடுவதற்கு தேடக்கூடிய அந்த பணியை அவர்கள் என்ன செய்தார்கள், தொடர்ந்து கொண்டே இருந்தார்கள். கடைசி வரையிலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. எந்த ஊர்களை எல்லாம் ஜுசைப் இப்னு மாவியா ரழியல்லாஹுத்தான் அவர்கள் பிடித்தார்களோ அந்த ஊர்களை எல்லாம் என்ன செஞ்சாங்க, ஜிசியா தர வேண்டும் என்ற ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே அங்கே என்ன செய்கிறாங்க, ஒரு முடிவு செய்கிறாங்க. அம்மர் ஆமிரஹா அந்த ஒரு ஊருக்கும் ஒரு தலைவரை என்ன செய்கிறாங்க, நியமிக்கிறாங்க. ஒஷக்கல் அனஹார இலா ஹராபிஹா வ மவாத்திஹா ஃபசாரத் விகாயத்தில் அமாரத் இவல் ஜூதா. அதே சமயத்தில் இவங்க ரொம்ப ஒரு சிந்தனை, முற்போக்கு சிந்தனை உள்ள ஆளாக இருந்தாங்க ஜுசைபின் மாவியா ரழியல்லாஹுத்தான் அவங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், எந்த ஊர்கள்லாம் பிடிபடுகிறதோ அந்த ஊர்களில் போய் பார்க்குறாங்க, தண்ணீர் வசதி இருக்கிறதா, சுகாதார வசதி எப்படி இருக்கிறது என்பதை எல்லாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், உற்று நோக்கிறார்கள். ஒவ்வொரு ஊருக்கும் போய் பார்க்கறது, ஒவ்வொரு ஏரியாவும் பிடிபடும் பொழுது அந்த ஏரியாவில் 10 ஊர்கள், 20 ஊர்கள், 50 ஊர்கள் என்று இருக்கும் இல்லையா, அந்த ஒவ்வொரு ஊருக்கும் அவங்க என்ன செஞ்சாங்க, போய் பார்த்தாங்க. ரெண்டு காரணம், ஒன்று அந்த ஊர் மக்களினுடைய நிலை எப்படி இருக்கிறது, அவர்களுடைய தேவை என்ன, அவர்கள் அவருடைய விருப்பம் எப்படி இருக்கிறது, அவர்களுடைய சிந்தனை என்ன என்பதை தெரிந்து கொள்வது ஒன்று. இன்னொன்று, அவர்களோடு இந்த ஓடிப்போன ஹுர்முஸ்தான் இருக்கிறானா என்பதை ஆய்வு செய்வது. இந்த இரண்டு காரணத்திற்காகவும் ஒவ்வொரு ஊர்களுக்கும் அவர்கள் என்ன செய்தார்கள், சென்று வந்தார்கள். அப்படி ஒரு ஊருக்கு சென்று வரும்பொழுதும் வெறுமனை என்ன செய்யலை, சென்று வரல, பல காரியங்களை செய்தார்கள். அது குறித்த தகவல்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்வில் நாம் காண்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.